வணக்கம் மாணவர்களே, எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று விரிவானம் சொற்பூங்கா. இப்பகுதியை பார்ப்பதற்கு முன் ரா இளங்குமரனார் பற்றிய செய்திகளை பார்ப்போம். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகத்திறன் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அள்ளூரில் திருவள்ளுவர் தவசாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளார். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதியானது தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் தொகுப்பில் சொற்பூங்கா என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. சரி, முதலில் சொற்பூங்கா என்பது என்ன தெரியுமா? சொல் பூங்கா, அதாவது பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலைதான் சொற்பூங்கா. அப்ப சொல்லு வந்து பூங்காவாக மாறுகின்றது, சொல்லு வந்து பூஞ்சோலையாக மாறுகின்றது என்ற அடிப்படையில்தான் நாம் இன்று சொற்பூங்கா என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான பாடத்தை பார்க்க போகிறோம். சொற்பூங்கா என்றால் ஒரே ஒரு எழுத்துதான் இருக்கும். அந்த ஒரு எழுத்துல அதிகமாக சொற்கள் உருவாகுவதுதான் சொற்பூங்காவாக தோன்றுகிறது. பாடப்புத்தகத்தில் பக்க எண் 13 மாதிரி வரைபடம் ஒன்று கொடுத்துள்ளனர். இந்த வரைபடத்தை நன்கு உற்று நோக்கி பாருங்கள். இதில் தனித்தனி எழுத்துக்களாக கொடுத்து அதிகமாக சொற்கள் உருவாவதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லவா? இதுதான் சொற்பூங்கா. இப்ப புரிகிறதா மாணவர்களே? சரி, மலையில் இருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு வரும் கற்கள் உருளை உருளைகளாய் இருப்பதை காண்கிறோம். அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேய்கின்றன, உடைந்து பொடியாகின்றன. வயல்வெளிகளில் மணலாய் கடல் முகத்தில் நொய் மணலாய் இருக்கின்றன. நொய் மணலை பார்க்கும் போது அது கிடைத்திருந்த காலமும் கடந்து வந்த தொலைவும் நம்மால் நன்கு உணர முடிகிறது. அதாவது மலையிலிருந்து நீரால் அடித்து வரக்கூடிய கற்கள் உருண்டு உருளையாக நிலப்பகுதியை நோக்கி வருகிறது. அந்த கற்கள் பின்னால் என்ன ஆகிறதுன்னா நன்கு தேய்கிறது. தேய்ந்து என்ன பண்ணுது? உடைந்து பொடி பொடியாக ஆகிறது. பொடி பொடியாகி என்ன பண்ணிருதல்ல நாளடைவில் சிறு மணலாகவும் நொய் மணலாகவும் வெளிவருகிறது. ஆகவே கல்லில் தேய்மானம் அடைவது போல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு. கல் தோன்றிய காலம், உயிரோட்ட இயக்கம் இவற்றை போல சொல் தோன்றிய காலம், இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கையாகும். ஆக கல் வந்து எப்படி தேய்கிறதோ அதுபோல சொல்லும் தேய்கிறது என்பதை அழகாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. தமிழ் மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதாலேயே
தமிழ் மொழியை எல்லோரும் படிக்க முடிகிறது. தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள். சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. நெல்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? சோறு கிடைக்கிறது. அதுதான் சொன்றி சோறு, இதெல்லாம் நெல்லிலிருந்து நம்மளுக்கு கிடைக்க பெற்றது. நெல்லில் பதர் உண்டு. பதர் என்றால் உமி என்று சொல்வாங்க. ஆனால் சொல்லில் பதர் இருக்கக்கூடாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் மொழி. எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு என்று தொல்காப்பியர் அழகாக கூறியுள்ளார். மொழி என்பதற்கு சொல் என்பது பொருள். மொழியை ஓரெழுத்து மொழி, இரண்டெழுத்து மொழி, இரண்டிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என மூன்று வகைப்படுத்துவர். இப்போ மொழி என்பதற்கு சொல் என்று பொருள். மொழியை ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என மூன்று வகைப்படுத்துவர். முன்னாடிதான் பார்த்தோம் சொல் என்பதற்கு என்ன பொருள் சொன்ன, நெல். அடுத்து மொழி என்பதற்கு சொல் என்று பொருள் கூறினேன். சரி, ஓரெழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். நெட்டெழுத்து என்பது என்ன? நெட்டெழுத்து என்பது நீண்டு ஒழிக்கக்கூடிய ஒரு எழுத்து. அதாவது நீண்ட ஓசை உடைய எழுத்து தான் நெட்டெழுத்து. உயிர் நெடில் ஏழும் நெட்டெழுத்துக்கள், அதாவது ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த ஏழு எழுத்துக்கள் தான் நெடில் எழுத்துக்கள், அதாவது உயிர் நெடில் எழுத்துக்கள். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இளவே என்பார். குற்றெழுத்துனா என்ன? குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள். அந்த ஐந்து எழுத்துக்கள் என்னென்ன? இந்த ஐந்து எழுத்துக்களும் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள். இந்த ஐந்து எழுத்துக்களும் என்னன்னு சொல்றாங்க? குற்றெழுத்து என்று சொல்கிறாங்க. குற்றெழுத்துக்கு தனித்து நின்று பொருள் ஆவது இல்லை என்று அழகா தொல்காப்பிய கூறியுள்ளார். அடுத்து நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழுமா? உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் 126 உண்டே, அவை மொழியாகும் தன்மை இல்லாதனவா என ஐயம் தோன்றும். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மெய் நெட்டெழுத்து என்றோ கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டும் கூறினார் தொல்காப்பியர். அதாவது இந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழு, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126. ஆக இந்த எழுத்துக்களில் கூட்டி பார்க்கும் பொழுது ஏழு எழுத்துக்கள் உயிர் நெடிலும் உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் 126 கூட்டினா மொத்தம் 133 எழுத்துக்களும் நெட்டெழுத்துக்களா? அப்போ நம்மளுக்கே என்ன வருது? ஐயம் ஏற்படுது. ஐயம் என்பது சந்தேகம் வருது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு தொல்காப்பிய, நெட்டெழுத்து என்று ஒரு பொதுவான பெயரை சுட்டியிருக்காரு. தமிழில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றை ஒன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு. அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலையிலும் வராது. சில எழுத்துக்கள் அழிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறாது. இவற்றைப் போலவே நெட்டெழுத்துக்களில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு. அதாவது நான் முன்னாடியே சொன்னல, 133 எழுத்துக்களிலும் சொல்
நிலை பெறாதவையும் உண்டு. அதனால் உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் மா வரிசையில் ஆறு எழுத்துக்களும் தா பா நா என்னும் வரிசையில் ஐந்து ஐந்து எழுத்துக்களும் கா சா வா என்னும் வரிசையில் நான்கு நான்கு எழுத்துக்களும் யா வரிசையில் ஒன்றும் ஆக நாற்பது நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் தொல்காப்பியர். நன்னூலார் நோ து என்னும் குறில்களையும் சேர்த்து நாற்பத்தி இரண்டு என்றார். சரி மாணவர்களே, ஓரெழுத்து ஒரு மொழிகள் இந்த நாற்பத்தி இரண்டு எழுத்துக்கள் என்னென்ன என்பதை நாம் இப்போ பார்ப்போம். ஓரெழுத்து ஒரு மொழிகள், இதில் உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் நெடில் வரிசையில் முப்பத்தி நான்கு எழுத்துக்களும் குறில் வரிசையில் இரண்டு எழுத்துக்களும் ஆக மொத்தம் நாற்பத்தி இரண்டு எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்று கூறியிருக்காங்க. அந்த உயிர் வரிசையில் உள்ள எழுத்துக்கள் என்னென்ன என்றால் ஆ இ உ ஏ ஐ ஓ. இந்த ஆறு எழுத்துக்களும் உயிர் வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்து நெடில் வரிசையில், அதாவது கா வரிசை, சா வரிசை, தா வரிசை, நா வரிசை, பா வரிசை, மா வரிசை, யா வரிசை, வா வரிசை, இந்த வரிசைகளில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் முப்பத்தி நான்கு. அதில் கா வரிசையில் கா கூ கை கோ என்று நான்கு எழுத்துக்களும் சா வரிசையில் சா சி சே சோ என்று நான்கு எழுத்துக்களும் தா வரிசையில் தா தி தூ தே தை என்ற ஐந்து எழுத்துக்களும் நா வரிசையில் நா நீ நே நை நோ என்று ஐந்து எழுத்துக்களும் பா வரிசையில் பா பூ பே பை போ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் மா வரிசையில் மா மீ மூ மே மை மோ என்ற ஆறு எழுத்துக்களும் யா வரிசையில் யா என்ற ஒரு எழுத்தும் வா வரிசையில் வா வி வை வௌ இந்த நான்கு எழுத்துக்களும் ஆக மொத்தம் இந்த நெடில் வரிசையில் முப்பத்து நான்கு எழுத்துக்கள். குறில் வரிசையில் நோ து இந்த இரண்டு எழுத்துக்களும் குறில் வரிசையில் வருகின்றன. ஆக உயிர் வரிசையில் ஆறும் நெடில் வரிசையில் முப்பத்தி நான்கும் குறில் வரிசையில் இரண்டும் சேர்த்து மொத்த எழுத்துக்கள் நாற்பத்து இரண்டு எழுத்துக்கள். இந்த நாற்பத்தி இரண்டு எழுத்துக்கள் தான் ஓரெழுத்து ஒரு மொழிகள். சரி மாணவர்களே, இந்த நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்னென்ன எழுத்துக்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். சரி, தொல்காப்பியருக்கு நெடிதனால் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ து என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து மொழி என்பார். உதாரணத்துக்கு பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி, இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என்ற கலை சொல்லாக மாறுகிறது.
பூ என்பது ஒரு மலர், காய் என்பது சோலை. இது இரண்டும் இணைந்து என்னவாயிருச்சு? பூங்காவாக மாறியது. அடுத்து யா என்பது வினா எழுத்து. அதாவது வினாவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்துதான் யா. எடுத்துக்காட்டாக யாது, யாவர், யாவன், யாவள், யாங்கு, யாண்டு, யார், யாவை, இவையெல்லாம் வினா எழுத்துக்கள். அடுத்து ஆ, மா, நீ, மீ, டீ, ஊ, சே, தே, இவையெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியாக உள்ளன. பூங்கா இணைந்தது போல ஆ, மா என்பவை இணைந்து ஆமா என்னும் கலை சொல் வடிவம் கொண்டது. உதாரணத்துக்கு காட்டு பசுக்கு ஆமா என்று பெயர் உண்டு. ஆ என்பது என்னன்னு சொன்ன? பசு. இப்ப இந்த ஆமா என்பதன் பொருள் என்னவாக இருந்தது? ஆ என்பது பசுவாகவும், மா என்பது ஏதோ ஒரு விலங்கு, அது காட்டு பசுவுக்கு ஆமா என்று பெயர் இருந்தது. அடுத்து மா. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் ஒன்று. நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவை மா நாடு. மா என்பது பெரிய, நாடு என்பது நாட்டில் உள்ள மக்கள். அதாவது நாட்டில் உள்ள மக்கள் பெரும் மக்கள் பெரிதும் கூடக்கூடிய இடத்திற்கு தான் மாநாடு. பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம். மா என்பது பெரியது, நிலம் என்பது நிலத்தை குறிக்கிறது, பெருநிலத்தை குறிக்கிறது. அதாவது பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெரும் நிலத்தை மா நிலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மா ஞாலம் என்கிறோம். ஞாலம் என்பது உலகம். அடுத்து மாந்தளிர் நிறைந்த ஒப்புமை காட்ட மா நிறம் என்றாகியது. இப்ப மாந்தளிர் நிறத்தை அப்படின்னா இங்க வந்து எதை குறிக்கிறதுனா நிறங்களை குறிக்கிறது. மாந்தளி நிறத்தை ஒப்புமை காட்டுறதுக்கு மா நிறம் என்கிறோம். அடுத்து பாருங்க, மா என்பது விலங்கையும் குறிக்கும். உதாரணத்திற்கு அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா, இவையெல்லாம் விலங்குகளின் பெயர்கள். அதாவது அரிமா என்றால் சிங்கம், பரிமா என்றால் குதிரை, வரிமா என்றால் புலி, கரிமா என்றால் யானை, நரிமா என்றால் நரி. இவையெல்லாம் விலங்குகளின் பெயராகும். ஈ என்னும் பொது பெயர் ஒளிக்குறிப்பை காட்டி நிற்கிறது. அதாவது மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈக என்று பொருள்படும். அதாவது ஈக என்பது இல்லாதவர்களுக்கு கொடுத்தல் என்று பொருள்படும். அடுத்து போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவை எல்லாம் இக்காலத்தில் வழங்கும் சொற்கள். இன்னொரு வகையாக பார்க்கலாம். ஆண் என்பது ஆ ஆகிறது, மான் என்பது மா ஆகிறது, கோன் என்பது கோ ஆகிறது, தேன் என்பது தே ஆகிறது, பே என்பது பேய் ஆகிறது. இந்த சொற்களை எல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து போனவை. எட்டத்தில் போகிற ஒருவனை ஏய் என அழைத்தனர்.
ஏய் என்பது என்னோடு கூடு பொருந்து சே என்று பொருள்படும். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் என்றும், அம்பு விடும் கலையை ஏகலை என்றும், அதில் வல்லவனை ஏ கலைவன் என்றும் குறிப்பிடுகின்றனர். அதாவது அம்பு விடுவதில் சிறந்து விளங்குபவனை என்னன்னு சொல்றாங்க, ஏ கலைவன். அதாவது ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல் கூர் முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம் பெயர் எய்பன்றி. முள்ளம்பன்றியினுடைய பழங்காலத்தினுடைய பெயர், பழமையான பெயர் என்னன்னா எய்பன்றி என்று வழக்கில் இருந்தது. அம்பை எய்பவர் எய்னர். எய்னர் என்பது ஆணை குறிக்கும். எய்னியர் என்பது பெண்ணை குறிக்கும். அம்பை எய்பவர் எய்னர் எய்னியர் என்று குறிப்பிடுவர். அதாவது ஆணை குறிப்பதற்கு எய்னர், எய்னியர் என்பது பெண்ணை குறிக்கும். சங்ககால புலவர்களுள் எய்னர் மற்றும் எய்னியர் இருந்தார்கள் என்பது புலப்படுகிறது. நம்ம சங்ககால புலவர்களும் வந்து என்ன எய்னர் எய்னியர் இவர்கள்லாம் இருந்திருக்காங்க என்பது நன்கு தெரிகிறது. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களில் பெருக்கம் நம் மொழியின் பழமை, உயிரோட்டம், பெரு வழக்கு என்பவற்றை காட்டுகிறது. அதனால் நம் பண்பாடு மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த பண்பாட்டை காக்க வேண்டும் என்றால் நம் தமிழில் உள்ள சொற்களை எல்லாம் நாம் கையாள வேண்டும். நல்ல சொற்களை தூய தமிழால் பேசி பழகுவோம். கெட்ட சொற்களை விட்டுவிட்டு நல்ல சொற்களை நாம் தினந்தோறும் பேசுவோம். இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் சொன்னாரல்ல, அந்த வள்ளுவர் கூறும் கருத்தெல்லாம் நாம் கடைபிடித்து பின்பற்றுவோம். சரி மாணவர்களே, இந்த சொற்பூங்கா பகுதியை நன்கு வாய்விட்டு வாசித்துப் பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.